வணக்கம் நண்பர்களே, மாடர்ன் இண்டியன் கிளாஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அபவுட் த ஜாட்ஸ். ஜாட்ஸ் யாருன்னா, டெல்லி அந்த உத்தரப்பிரதேஷ் அந்த ரீஜனில் வாழ்ந்துட்டு இருந்த அக்ரிகல்ச்சரல் பீப்புள். இவங்கெல்லாம் ஃபார்மர் குரூப்பை சேர்ந்தவங்க, கொஞ்சம் பேர் பாஸ்டரலிஸ்ட்ஸும் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவிலிருந்த ஜமீன்தார்ஸ் கூட காஸ்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. இவங்களை வந்து அப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கோபப்பட்டு இவங்க ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்ததோ ஜமீன்தார்ஸ்ட்டை மட்டும் கிடையாது, அந்த ஜமீன்தார்ஸ் இயக்கிட்டு இருந்தது யார், முகல் எம்பையர். ஸோ அப்போ முகல் எம்பையர் தான் இதுக்கெல்லாம் காரணம். சில முகல் எம்பையருக்கு எதிராக டைரெக்டாக வந்துட்டு ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இமீடியட்டாக முகல்ஸ் வந்துட்டு இவங்களை சப்ரஸ் பண்ணுறக்காங்க, ஆர்மியெல்லாம் அனுப்ப. ஆனால் இவங்களை கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் சப்ரஸ் பண்ண முடியல. இவங்க ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இந்த ஜாட் கிங்டம் அப்படின்றத கிங்டம் ஆஃப் பரத்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் பீரியட்லேயே உருவாயிடும். இந்த பரத்பூரை கண்டுபிடிச்சது யார், உருவாக்குனது யாருன்னா சௌரமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் கூட பார்ப்போம். 17th-18th century time சௌரமான் வந்துட்டு ஹீ ஃபைன்ஸ் த ஜாட் எம்பையர். அதுக்கு அடுத்தது அவரோட சக்சஸராக வர்றவர் பதன் சிங். இவர் யாருன்னா சௌரமானோடைய நெவ்யூ தான். இவருக்கு வந்துட்டு அகமத் ஷா அப்தலி, எப்போது யார் இவர், 1961 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இவரை ராஜான்ற டைட்டில் கொடுக்குற. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோவிசே சௌரமான் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ஜாட் கிங்டம், ரியல் ஃபவுண்டர், அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரி மாதிரி இதை தனியாக கிங்டமாக உருவாக்குனது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பதன் சிங் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அடுத்தது பதன் சிங்கோட அடாப்டட் சன் வர்றாரு, சூரஜ்மால். இவர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் கிங்டமை மட்டும்தான் முன்னாடி உருவாக்கியிருந்தாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி தனித்தனியாக பிரிஞ்சிருந்த ஜாட்ஸ் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவர்ஃபுல் தனி கிங்டமாக ஒரு ஸ்டேட்டாக உருவாக்குனது யாருன்னு பார்த்தா சூரஜ்மால். ஸோ இதில் முக்கியமான நேம்ஸ் என்னென்னா, ஒன்று பரத்பூர், அதனுடைய ஃபவுண்டர் சௌரமான், அந்த எம்பரர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றின சூரஜ்மால், அடுத்தது நடுவில் இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃபவுண்டர்னு சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த பதன் சிங். ஸோ இன்னொரு விஷயம், ஜாட்ஸில் ஹிந்துஸும் இருந்தாங்க, முஸ்லீம்ஸும் கூட இருந்தாங்க. இவங்க ஜாட்ஸில் ரெண்டு பேருமே உண்டு. ஓகே, நவ் வில் கெட் இன் டூ மோர் டீட்டெயில்ஸ். ஜாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் பீரியட் மட்டும் கிடையாது, ஜஹாங்கீர் பீரியட்லேருந்தே முகல்ஸ்க்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ரிவோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ இவங்களோட ரிவோல்ட் எப்போல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 1669 ஒரு தடவை ரிவோல்ட் பண்ணுவாங்க. இந்த டைமில் டைரெக்டாக எம்பரரே கீழே வந்து இவங்களை வாருக்கு போகிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுரும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ரிவோல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1686 இன்னொரு தடவையும் ரிவோல்ட் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த லோக்கல் ரீஜனில் ஒரு ஜமீன்தார் இருப்பார், ஜமீன்தார் கோக்லா. இவர் அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் ராஜாராம் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் யார் வரனா, சௌரமான் வர்றாரு. இப்படி ஒரு ஒருத்தராக வந்துட்டு ரிவோல்ட்ஸை லீட் பண்ணி கடைசியில் தான் இந்த பரத்பூருங்கிற ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், சௌரமான் தான் ஃபவுண்டர்னு சொன்னாலும் கூட அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜாராம்ன்ற ஒருத்தர், அப்புறமேல்ட்டு கோக்லான்ற ஒரு ஜமீன்தார், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த எம்பையரை ஃபைன் பண்ணுறதுக்கு, அவங்க எம்பையர்னு சொல்ல முடியாது, இந்த கிங்டம் ஃபைன் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துருந்துருக்காங்க. அப்புறம் சூரஜ்மால் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னோம், அகமத் ஷா அப்தலி வந்துட்டு ராஜாங்கிற ஒரு பட்டத்தை யார் கொடுத்தாருன்னு சொன்னோம், சூரஜ் மாலனுடைய அப்பாவுக்கு, ஓகே, பதன் சிங்கு கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் சூரஜ் மால் சப்போர்ட் பண்ணது யாருக்குன்னு சொன்னால் மராத்தாஸ்க்கு, மராத்தாஸ் இன் த தேர்ட் பானிபட் வார். ஓகே, நம்மளுக்கு தெரியும், அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிச்சிட்ருந்த வாரம் லாஸ்ட் மினிட்ல, நம்ம நேற்று கிளாஸில் கூட பார்த்துருந்தோம், சுஜாவு தவுலாவுனுடைய துரோகத்தினால தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் மராத்தாஸ் தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் ரெவென்யூ சிஸ்டம், இவங்களுடைய ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம், இந்த ஜாட்ஸ்ன்ற ஒரு பவர் உருவானதுக்கு காரணமே ஜமீன்தார்ஸ் இவங்களை அப்ரஸ் பண்ணுறதுனால தான் சொன்னோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட இவங்க ஒரு கிங்டமாக உருவானதுக்கப்புறமும் கூட இவங்களுடைய சிஸ்டம், ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபியூடல் சிஸ்டமாக தான் இருந்தது. ஃபியூடல் சிஸ்டம்னா என்ன நம்ம சொல்லியிருந்தோம், கிங்கு, கிங்குக்கு கீழே மொத்த எம்பையர் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் லேண்டாக பிரித்து ஒவ்வொரு லேண்டையும் ஒரு ஒரு நோபிள் கையில் கொடுத்து அந்த நோபிள்ஸ் அதை கவனிச்சுப்பாங்க, ரெவன்யூ கலெக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு ஆர்மியை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அந்த நோபிள்ஸ்க்கு கீழே அடுத்த லெவல் இருக்குவாங்க, வில்லேஜ் ஹெட்மேனாக இருக்கலாம், ஜமீன்தாராக இருக்கலாம்,
இந்த மாதிரி செட்டப். இதை தான் நம்ம ஃபியூடல் செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபியூடல் செட்டப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலலாம் கூட திரும்ப படிப்போம். நீங்கள் யாராவது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஃபியூடல் செட்டப்னா என்னென்னு தெரியும். கிங் இருப்பார். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ராபர்ட் பராத்தியன் வந்துட்டு கிங்காக இருப்பார். இந்த பக்கம் என்ன பண்ணியிருப்பார், நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கிங் இருக்கிறத பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நோபிள்ஸ் இருக்கிறத காசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்கள லார்டுன்னு கூப்பிடுவாங்க. இந்த நெட் ஸ்டார்க் நம்ம பார்ப்போம்ல, இந்த நார்த் ஃபேமிலி, அவங்கள அந்த நெட் ஸ்டார்க்கு கூட யாருன்னு சொல்லி பார்ப்போம், ஒன் ஆஃப் த நோபிள். இந்த ஃபியூடல் சிஸ்டமில் அவருக்கு அந்த நார்த் ரீஜன் அவர் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொருத்தரோட கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த சிஸ்டம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சு. டெமோக்ரஸி வர்றதுக்கு வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சு. ரெவன்யூ சிஸ்டம் வேறு வேறு பேர்களில் இருந்துச்சு. வெஸ்ட்டில் ஃபியூடல் சிஸ்டம்னு சொன்னாங்க, இங்கே மான்சப்தார் சிஸ்டம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சுல்தானேட் பீரியடில் அங்கும் இதே சேம் சிஸ்டம் தான், ஆனால் நேம்ஸ் தான் வேறு வேறையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சுல்தானேட் பீரியடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இக்தா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருட்டு, அந்த இக்தா சிஸ்டமில் ஒவ்வொரு பீஸ் லேண்டை பார்த்துக்கிறவங்களும் இக்தாதார் அப்படின்னு சொன்னாங்க. முகல் பீரியடில் மான்சப்தாரி சிஸ்டம்னு சொல்லி அந்த லேண்டை பார்த்துக்கிறவங்களும் மான்சப்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதையே கொஞ்சம் மாற்றி வந்தபோது ஜாகீர்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை பார்த்துக்கிறவங்களுக்கு பேர் ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளி ஃபியூடல் சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் சூரஜ் மால் டைஸ் இந்த இயர் 1763. ஹீ டைஸ். இதோட ஜாட்ஸோட பவர் எண்டுக்கு வந்துடுது. இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஜாட்ஸ் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இந்த ஷார்ட் பீரியடில் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்போ இருந்து பார்க்குறோம், 1763 இவர் இறந்துடுறாருன்னு பார்க்குறோம். இவங்க ஆரம்பித்ததே எப்போ, 1669. ஸோ ஒரு நியர்லி ஒரு 100 இயர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படி இருந்திருந்துருக்கிறாங்க. ஆனால் முகல்ஸ்க்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்ததில் இவங்களும் ஒருத்தவங்க. முகல்ஸ் டிக்ளைன் ஆனதுக்கு இவங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அடுத்த பவர் பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்.